ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பாசிப்பயிரில் துவையல் செய்ய போகிறேன். அதுக்கு பாசிப்பயிர் எடுத்துருக்குறேன், ஒரு 50 கிராம் பாசிப்பயிர் எடுத்திருக்கேன், ரெண்டு மிளகா எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கணும். வறுத்தாச்சு, இதை உடச்சி புடச்சி எடுத்துக்கணும். ஒன்று இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா உடச்சிக்கணும். இதை எடுத்து மரத்தில் போட்டு புடச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி புடச்சி இந்த தோலெல்லாம் எடுத்துக்கணும். மூணு பீஸ் தேங்காய் வறுத்து உடச்ச பாசிப்பயிறு, ரெண்டு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் வச்சு அரைக்க போகிறோம். அது கூட உப்பு வச்சு உப்பு வச்சுக்கிறேன். பூண்டு பல்லு நாலு வச்சுக்கிறேன், அதையும் அதோட அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வலிச்சிடலாம். துவையல் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறகுறப்பாகவும் இருக்காது இருக்கக்கூடாது. பாசிப்பயிர் துவையல் ரசத்துக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு கூட செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.